கோழிக்கோட்டிலிருந்து ஒரு தாய் தந்தை புறப்பட்டு தங்களுடைய 4 வயது மகனோடு கரூர் வந்தார்கள். கரூரில் ஒரு புதுமனை புகு விழா. ஆனால் அந்த விழா நடக்கவில்லை. காரணம், அந்த குழந்தை சமையலறைக்கு சென்று எரிகிற அந்த வால் கரண்டியை எடுத்து தன் தொடையில் வைத்துக் கொண்டு விட்டது. தொடை அழுகிவிட்டது. காலை எடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். தாய்க்கும் தந்தைக்கும் என்ன செய்வதென தெரியவில்லை. வந்த சகுனம் சரியில்லை என்று சொல்லி அந்த குழந்தையின் அழுகிக் கொண்டிருந்த காலை வாழை இலையால் அப்படி சடலார் போட்டு கட்டி ரயிலில் கோழிக்கோடு திரும்பினார்கள். ஒரு நிலையத்தில் அருகே வந்தமர்ந்தார் பெயர் தெரியாத ஒரு முஸ்லீம் பெரியவர். அவர் இந்து குழந்தை என்று பார்க்கவில்லை. இதற்கு ஒரே மருத்துவம் தான், ஆட்டுப்பாலையின் துணியில் நினைத்து அந்த காயத்தின் மேல் 3 நாள் தொடர்ந்து போட்டுக்கொண்டே இருங்கள், 24 மணி நேரமும் உலர உலர போட வேண்டும், சரியாகிவிடும் என்றார். தந்தைக்கு அதில் நம்பிக்கை வரவில்லை. தாய் மனம் அல்லவா, அது நம்பியது. கோழிக்கோடு சென்றதும் அந்த மருத்துவத்தை செய்ய தொடங்கினார்கள். மெல்ல மெல்ல ஏற்பட்ட குணத்தை கண்டு தந்தையும் அலுவலகத்திற்கு விடுப்பு போட்டுவிட்டு அவரும் அந்த மருத்துவத்தை செய்ய தொடங்கினார். குழந்தை கால் பிழைத்தது. காலூன்றி சாலமன் பாப்பையா அவர்கள் நடத்துகிற பட்டிமன்றத்தில் வந்து உங்கள் முன்னால் பேசிக் கொண்டிருக்கிறேனே, நான் தான் அந்த குழந்தை. யோசித்து பாருங்கள், பெயர் தெரியாத முஸ்லீம் ஒருவர் எந்த முகமதிய பெருமகனை பார்த்தாலும் மனதில் கும்பிட்டுக் கொள் என்று என் தாயார் எனக்கு சொல்லியிருக்கிறார். பெயர் தெரியாத முஸ்லீம் பெரியவர் ஒருவர் கால் கொடுத்து அந்த சொந்த காலோடு இங்கு நின்று சாலமன் பாப்பையா என்ற கிறிஸ்தவர் நடத்துகிற தலைமையை ஏற்று நடத்துகிற பட்டிமன்றத்தில் உங்கள் முன் பேசுகிறேன். எல்லோரும் ஆனந்தமாக கைதட்டுகிறீர்கள். இதுதானே நாடு. பிரச்சனை எங்கிருந்து வந்தது? விநாயகர் ஊர்வலத்தின் போது பிரச்சனை வருகிறது. நம் பிரச்சனை இல்ல, அரசியல் ஏற்படுத்துகிற பிரச்சனை. அருமை. நம்மிடையே எந்த பேதமும் இல்லை. கிறிஸ்தவர்கள், முகமதியர்கள், தலித்கள், பிராமணர்கள், எல்லா வகையான மக்களும் இணைந்து ஆனந்தமாக அடுக்குமாடி குடியிருப்புகளில் வாழ்கிறோம். ரம்ஜானுக்கு என் மாடி வீட்டு பெரியவர் கொண்டு வந்து இனிப்பு தருகிறார். பிள்ளையார் சதுர்த்திக்கும் தீபாவளிக்கும் நாங்கள் இனிப்பு கொடுக்கிறோம். எங்களிடையே எந்த பேதமும் இல்லை. யோசித்து பாருங்கள், பிரச்சனை வீட்டில் இல்லை, சமூகத்தில் இருக்கிறது. வீட்டில் இல்லை, அரசியலில் இருக்கிறது. வீட்டில் இல்லை, சினிமாவில் இருக்கிறது. எந்த மதமாக இருந்தாலும், எந்த ஜாதியாக இருந்தாலும், எந்த இனமாக இருந்தாலும், அத்தனை ஜாதி மத இனத்தை சார்ந்தவர்களும் நம் சுதந்திரத்திற்காக பாடுபட்டிருக்கிறார்கள் என்கிற உணர்வோடும் உரிமையோடும் சுதந்திரத்தை அனுபவிப்போம் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் சுதந்திர நல்வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.